போலீஸ்காரங்க கடற்கரைக்கு பக்கத்துல வராங்க என்னடான்னு பார்த்தா கடல் கொந்தளி பால ஒரு மிகப்பெரிய கப்பல் உடைஞ்சு போயிருக்கு சரி உள்ள யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும் ஒரு பயல கூட காணும் அதுலயும் ஒரு போலீஸ்கார மட்டும் மரண பயத்தோட தட்டு தரும் மாதிரி கீழே உட்காருவான் இதை கவனிக்கிற இன்னொரு போலீஸ்கார என்னடா கப்பலுக்குள்ள இறந்து போன பிணங்களாச்சும் மாடுச்சா இல்ல சார் ஆனா அதுக்கு பதிலா கேப்டன் எழுதி வச்ச ஒரு புக்கு மாடுச்சு இத படிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஈர கொலைய ஆடி அப்படி என்ன அந்த புக்ல இருக்குன்னு சொல்லி உடனே இன்னொரு போலீஸ்காரன் புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிக்கும்போது என்னோட பேரு கேப்டன் ஜிலார் நீங்க இந்த புக்க படிக்கும் போது கண்டிப்பா நாங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் கப்பலுக்குள்ள இருக்க தீய சக்தியை அழிக்க பார்த்தோம் ஆனா அது இங்க எல்லாரையுமே கொன்னுட்டு கடைசியா உங்களோட நகரமான லண்டனை தான் குறி வச்சிருக்கு ஒருவேளை நீங்க அதோட கண்ணுல மாட்டினா நரகத்துல கிடைக்க வேண்டிய வலி வேதனைகளை அந்த அசுரம் உனக்கு கொடுப்பான் நாங்க முதல் பயணத்தை ஆரம்பிச்சது கார்பேதியாவோட துறைமுகத்துல இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல படிக்க ஆரம்பிச்சதுமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிளாஷ் பேக்ல என்னாச்சுன்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க கார்பேதியா நகரத்துல இருக்க துறைமுகத்தை காட்டுறாங்க அங்க நாலஞ்சு குதிரை வண்டிகள் அடையாளம் தெரியாத ஒரு சில பெட்டிகளை அங்க இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்ல ஏத்திட்டு இருக்காங்க இந்த கப்பலோட பேரு டெமட்டர் கூடவே இவரு தான் இந்த கப்பலுக்கு கேப்டன் மனுஷனுக்கு பொண்டாட்டி புல்லனு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க கடைசியா இருக்க கூடியது இவரோட பேரை மட்டும்தான் இந்த குட்டி பையனோட பேரு டோபி என்னதான் இவ்வளவு பெரிய கப்பலுக்கே கேப்டனா இருந்தாலும் கூட உள்ள இருக்க கூடிய சரக்குகளை ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் ஆட்கள் தேவை சோ அந்த மாதிரி ஆளுங்களை தேடி பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு வந்திருக்கானுங்க கூடவே அங்கதான் நம்ம கதையோட ஹீரோவும் உட்காந்துருக்கான் சொல்ல போனா கெரட கட்டிய கூட வேலை கெடுப்பானுங்க நம்ம ஹீரோவை ஒதுக்கிடுவானுங்க ஏன்னா ஹீரோ கருப்பினத்தை சேர்ந்தவங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவனை எந்த ஒரு படகுலையுமே வேலைக்கு வச்சுக்க மாட்டானு

ஏத்திட்டானுங்க சரி நீங்களும் எங்க கூட லண்டனுக்கு வாங்கன்னு சொல்லும் போது அந்த பயலுங்க வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானுங்க ஏன் என்னாச்சுன்னு கேக்கும் அந்த பெட்டியில இருக்க அடையாளத்தையே குரு குருன்னு பாக்குறானுங்க இந்த பாருங்கடா நீங்க மட்டும் இப்ப கப்பல்ல ஏறல வேலை பார்த்ததுக்கான பணத்தை கொடுக்க மாட்டேன் அட போயா நீயும் படமும் இந்த வச்சுக்கன்னு சொல்லி கேப்டன் கொடுத்த பணத்தை விட மறுபடியும் அந்த பயப்பிள்ளைங்க இன்னும் அதிகமான பணத்தை கொடுத்துட்டு தப்பிச்சா போதுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க இந்த வரைக்கும் லாபம் சொல்லி பணத்தை வாங்கி ஜோப்பில வச்சுப்பான் அதுக்கப்புறமா கேப்டன் கீழ இருக்கக்கூடிய கடைசி பெட்டியை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து ஒத்தக்கணும் தாத்தாவை வேலைக்கு எடுத்துட்டு இருப்பானுங்கல்ல அவனும் இப்ப பெட்டியில இருக்கக்கூடிய முத்திரையை பார்த்ததுமே டப்புனு கயிறையே கீழே விட்டுருவான் நேரா இப்ப அந்த பெட்டி குட்டி பையன் மேலேயே விழுற அளவுக்கு போயிடும் நல்ல வேலையா இந்த விஷயத்த கவனிக்கிற ஹீரோ டக்குனு உள்ள போந்து குட்டி பையன் உயிரை காப்பாத்திட்டான் கப்பல்ல இருந்து இதெல்லாம் பாக்குற கேப்டனும் தன்னோட ஒரே ஒரு பேரனை காப்பாத்துன நன்றிக்காக நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கூடவே கப்பல்ல உனக்கு ஒரு வேலை இருக்கு நீயும் எங்க கூடத்துல சேர்ந்துக்கோன்னு சொல்லி இவனையும் ஜாயின் பண்ணி பண்ணிப்பாரு அதுக்கப்புறமா கப்பலும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்குது நம்ம குட்டி பையன் டாபி தான் நம்ம ஹீரோ கிட்ட கப்பல்ல ஏதோ பண்ணணும் ஏதோ பண்ணக்கூடாது எங்க சமையல் இருக்கு

நல்லா தூங்குறானுங்க ஆனா இந்த கப்பலுக்குள்ள மட்டும் எக்கச்சக்கமான எலிகள் அங்கிட்டு இங்கிட்ட சுத்திட்டு இருக்கு அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல பேஸ்மெண்ட்ல வைக்கப்பட்டிருக்க பெட்டிகள் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒண்ணு டக்குன்னு திறக்குது ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத மிருகம் உருமக்கூடிய சத்தமும் கேக்குது அடுத்த நிமிஷமே அங்க இருந்த ஒட்டுமொத்த எலிகளுமே தப்புச்சா போதுன்னு தெரிச்சு ஓடுது கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத நம்மாளுங்க ஜம்மனு உட்காந்து சாப்பிட்டு இருப்பானுங்க அப்ப உடனே கேப்டனும் என்ன ஹீரோ நாங்க லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வேலை செய்யறதுக்கு உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் கூடவே இதான் என்னோட கடைசி பயணம் இதுக்கு அப்புறமா நான் இந்த கப்பல்ல பயணம் பண்ண மாட்டேன் என் பேரன கூட்டிக்கிட்டு தனி தீவுல போய் சந்தோஷமா வாழ போறேன் நான் ஒன்னு சொல்லுவேன் தப்பா நினைக்க கூடாது ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கு தேவையானது பணம் கிடையாது நல்ல இடம் உடனே மத்தாளுங்களும் சரி அப்படின்னா ஓன் படத்தை எங்கள்கிட்ட கொடுத்துரு நீ தூங்குறதுக்கு நல்ல இடத்த நாங்க கொடுக்குறோம் இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க சடனா பேஸ்மென்ட்ல இருக்க மிருகம் எல்லாம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது உடனே குட்டி பையன் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கையில ஒரு சின்ன லைட்டை தூக்கிட்டு கீழே வந்துட்டான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பின்னாடியே ஹீரோவும் வந்து பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் எதையோ ஒண்ணு பார்த்து பயங்கரமா கத்துது இது மூலமா

இருக்கு கேப்டனோ இந்த பேரு அந்த பெட்டிக்குள்ள சாப்பாடு இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனா உள்ள இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சரி நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் விட்டு தலுங்க இப்ப இந்த பொண்ணு சாகர நிலமையில இருக்கா நான் தான் அவளை எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தோணுது ஒழுங்கா கடலுக்குள்ள தூக்கி போடுங்க அப்ப உடனே கேப்டன் உள்ள பொந்து டேய் அவசரப்படாத இதான் என்னோட கடைசி கப்பல் பயணம் இந்த நேரத்துல என் கூட ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது அதனால ஹீரோவே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான வேலையை பாத்துப்பான் அது மட்டும் இல்லாம நானும் என் பேரனும் லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா தனித்தீவுல நிம்மதியான வாழ்க்கையை வாழ அதுக்கு அப்புறமா இந்த கப்பலே உனக்கு தாண்டா சொந்தம் நீ என்னோட நேர்மையான வேலைக்கார உனக்கு இதை தவிர வேற எந்த பரிசு என்னால கொடுக்க முடியும் ஜானுக்கு இத கேட்டு ஆனந்த கண்ணீர் பரவாயில்லையே நம்ம எஜமா நமக்காக கப்பலையே கொடுக்குறாருன்னு கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோ ஹீரோயின் உடம்ப செக் பண்ணி பாத்துட்டு இவன் ஏதோ ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கா கூடவே உடம்புல இருந்த ரத்தத்தோட அளவும் கம்மியா இருக்கு நான் ஏன் ரத்தத்தை கொடுத்து இப்போதைக்கு அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி ட்ரிப்ஸ் மூலமா இவன் ஒரு பக்கத்துல பிளட் குடுக்குறான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே ரூமுக்கு குட்டி பையன் வரா நீ கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயின பாத்துக்கோ ஒருவேளை என் அனுமதியை மீறி இங்க யாராவது

அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோயின தூங்க வச்சிருக்க கூடிய கதவு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல ஒரு வெள்ள நிற உருவம் ஒண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு யோ அது நீ ஒழுங்கா எங்கிட்ட பேசு பேசுன்னு கத்துறான் ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல உடனே லைட்டா கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் பாக்கும்போது இவன் பார்த்தா அந்த வெள்ள உருவத்தையே இப்ப காணோம் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும் சடனா ஒரு கை பின்னாடி வந்து டப்புனு ஹீரோவ தொடுது இது மூலமா பயந்து போன ஹீரோவும் சடனா பின்னாடி பாக்கும்போது போது அது நம்ம தாடிக்காரன் டே ஹீரோ நான் பார்த்த விஷயத்த நீயும் பார்த்தல இந்த கப்பலுக்குள்ள நம்மள தவிர வேற இருக்காங்க ஒருவேளை அது நம்மள அழிக்க வந்த தீய சக்தியா இருக்குமோ யோ தாடி நானே தூக்க கழகத்துல இருக்கேன் இந்த கட்டுக்கதை பேய் பிசாசு இந்த மாதிரி எது மேலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல அதனால ஒழுங்கா போய் தூங்குறதுக்கான வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்மளால அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் கட் பண்ண இதே டைம்ல நம்ம குட்டி பையன் டாபி இருக்கான் பாத்தீங்களா அவனோட செல்ல பிராணி ஒரு நாய் இருக்கும் அதை இப்போ சும்மா இல்லாம அந்த சரக்குகளை வச்சிருக்கக்கூடிய குடோன் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள வந்துருச்சு இருட்டுக்குள்ள எதையோ ஒண்ணு பார்த்து பயங்கரமா குழைக்குது சடனா இந்த நாயை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது ஆனா அது என்ன ஏதுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த சமையல் கார இருக்கான் பாத்தீங்களா சாப்பாடுக்கு தேவையான ஒரு சில மிருகங்களை கட் பண்ணி எடுத்துட்டு போலாம் சொல்லி இப்ப நேரா குடவுனுக்கு வந்திருக்கான் பாத்தா வழியில இவங்களோட நான் இறந்து போன விஷயத்த பார்த்து பயபுள்ளிக்கு அள்ள இல்ல அதுவும் சாதாரணமா இறந்து போகல உடம்பு ஃபுல்லா எக்கச்சக்கமான காயங்கள் ஏதோ மிருகம் கடிச்சு கொதர்ன மாதிரி இருக்கு சரி இங்க மட்டும் தான் இப்படியான்னு கேட்டா கிடையாது பக்கத்துல இருந்த ஆடு கோழி ஏன் பண்ணி முத கொண்டு எல்லாமே இறந்து போயிருக்கு உடனே இந்த விஷயத்தை கேப்டன் கிட்டையும் மத்தாளுங்க கிட்டையும் சொல்ல ஜானும் தொப்பிக்கரணும் புதுசா வேலைக்கு சேர்ந்தது இந்த ஹீரோ மட்டும் தான் எனக்கு என்னமோ இவன் தான் இருக்கக்கூடிய மிருகங்கள்

இது கடவுளோட செயல் நம்ம எல்லாருமே கடவுளால தண்டிக்கப்பட போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாரோட கதையும் இந்த கப்பலே முடிய போது கொஞ்ச நேரம் இது கடையில வரைக்கும் என்னும் போது கண்ணை முழிக்கல இது கடையில கப்பலுக்குள்ள ஒரு அகோரமான மிருகம் உட்காந்துகிட்டு பயங்கர குளிரால நடைங்கிட்டு இருக்கு இந்த விஷயத்த தூக்கத்துல இருக்க நம்ம ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல கட் பண்ண அடுத்த நாள் காலையில காயம்பட்ட அத்தனை மிருகங்களையும் தண்ணிக்குள்ள போடுறானுங்க நம்ம குட்டி பையன் டாபி தாங்க பாவம் தான் செல்ல பிராணி இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி குடோனுக்குள்ள உட்காந்து ஓன அல ஆரம்பிக்கிறான் அப்ப அங்க வந்த ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் டாபிய சமாதானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு வந்துட்டான் நேரம் போக போக வெளியில பயங்கரமா காத்தடிக்குது சோ கப்பல்ல இருந்த ஒட்டுமொத்த பெருமையை மேல இருக்க பாய்மரத்துல ஏறி அதை இன்னும் ஸ்ட்ராங்கா கட்ட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைட்டு சாப்பிடலாமே உட்காரும் போது சமையல்காரன் கத்துறான் இந்த பாருங்கடா நம்ம உணவுக்காக வச்சிருந்த மிருகங்கள் எல்லாம் இறந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெறும் உருளைக்கிழங்கும் காய்கறிகளும் மட்டும் தான் இருக்கு அதுவும் மூணு வேலை எல்லாம் கிடைக்காது ஒரே ஒரு வேலை மட்டும் தான் கிடைக்கும் சரி கிடைச்ச வரைக்கும் போதும்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நம்ம ஆளுங்க லண்டனுக்கு போறதுக்கு சரியா ரெண்டு வாரம் இருக்கு கட் பண்ணா காலையில விடியுது நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது உள்ள நம்ம குட்டி பையன் டாபி உட்கார்ந்துட்டு இருக்கான் அங்கிள் அடிக்கடி இந்த பொண்ணு டிரா டிரானி எதையோ உன சொல்றா ஆனா அது என்னன்னு எனக்கு புரியல சரி பரவாயில்ல விட முன்ன விட ஹீரோயின் உடம்பு நல்லா தேடி வந்துருச்சு இதுக்கப்புறம் எல்லாம் குணமாயிடும் சொல்லிட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரூம்ல தூங்க போலாமேன்னு பாக்கும்போது வழியில சமையல் கரை உட்காந்துருக்கான் சந்தேகத்துல ஹீரோவும் ஆமா தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா அடிக்கடி குடோனுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான எலிகள் கத்தக்கூடிய சத்தம் கேக்கும் ஆனா இப்ப அந்த எலிகள் துளி கூட சத்தம் போடாம அமைதியா இருக்கு அட ஏன் நீ வேற லேட் டைம் ஆயிடுச்சுல்ல அதான் தூங்க போயிருக்கும் அட முட்டா பேல நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா அந்த எலிகள் ஒண்ணு இறந்து போயிருக்கணும் அப்படி இல்லன்னா படக விட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கணும் சம்பந்தமே இல்லாம எல்லாம் எதுக்கு அப்படி பண்ணனும் ஏன்னா இந்த கப்பலுக்குள்ள நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்க சொல்ல போனா அதை பார்த்துதான் எலிகளும் பயந்துருக்கணும் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த ஒட்டுமொத்த கப்பலையும் நெருப்பால எரிக்கணும் ஆஹா இந்த சமையல்காரன் சரக்க போட்டான் போலன்னு நம்ம ஹீரோ இவன் பேசுற எதையுமே கட்டுக்காம நேரா இப்ப

ஒரு கத்திய வச்சுக்கிட்டு நீ யாரு எப்படி இங்க வந்து கேப்பான் பதிலுக்கு அந்த மிருகத்தை பாருங்க முதல்ல தட்டு தரு மாதிரி தரையில ஊர்ந்துதான் வந்துட்டு இருக்கும் சடனா நொடி போடுறதுல ஒரு ஜம்ப் அடிச்சு குறுந்தாடியோட களத்திலேயே நெகத்தை வச்சு ஒரு போடு பொல பொலன ரத்தம் ஊத்திட்டு இருக்கு நம்மளாலும் சுருண்டு விழுந்துட்டான் உடனே அந்த மிருகமும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்க வழியக்கூடிய ரத்தம் எல்லாத்தையுமே நக்கி சாப்பிட ஆரம்பிக்குது வழியால கதறிக்கிட்டு இருக்க குறுந்தாடி தப்பிச்சா போதும்னு பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுக்க பாப்பான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த மிருகம் இவனை வளைச்சு புடிச்சு அவனோட கழுத்தையும் கொத்தா கடிச்சு உடம்புல இருக்க ரத்தம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு ரொம்ப கொடூரமா சாக அடிக்குது ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி தூக்கத்துல இருந்த ஹீரோவும் லைட்டா மேல வந்து பாக்கும்போது அங்க இருந்த குருந்தாடி உடம்ப காணும் அதுக்கு பதிலா வெறும் கத்தி மட்டும் தான் ரத்த கரையோட இருக்கு உடனே இந்த விஷயத்தை பத்தி கேப்டன் கிட்ட சொல்ல காலையில விடுஞ்சதுமே கப்பல் ஃபுல்லாவே குறுந்தாடியா தேடி பாப்பாங்க ஆனா இப்ப வரைக்கும் அவன் உடம்பு கிடைக்கவே இல்ல ஒருவேளை தண்ணிய போட்டுட்டு தெரியாதனமா கடலுக்குள்ள விழுந்துட்டானோ ஐயோ கேப்டன் நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா எப்படி குறுந்தாடியோட கத்தியில ரத்தம் வந்திருக்கும் உங்க கண்ணால நீங்களே பாருங்க ஒட்டுமொத்த தர ஃபுல்லாவே ரத்தம் ஊத்தி கிடக்கு மறுபடியும் ஜான் உள்ள போந்து கேப்டன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன

சமாதானப்படுத்தி நேரா மறுபடியும் ரூமுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் நடக்கிற விஷயங்களை பார்த்து கேப்டனுக்கு பயம் அதிகமாகுது சோ அந்த ஒரு காரணத்தாலேயே வேலை பாக்குற ஒட்டுமொத்த பேரையும் கப்பலுக்குள்ள யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு சொல்லி தேட சொல்லி உத்தரவு கொடுப்பான் ஆனா எங்க தேடியுமே எந்த ஒரு தடையும் கிடைக்கல கட் பண்ணா நைட்டு ஹீரோ ஹீரோயின தனியா கூப்பிட்டு உண்மையாவே நீ யாரு எப்படி இந்த கப்பலுக்குள்ள வந்த கேக்கும் போது பதிலுக்கு ஹீரோயினும் என் பேரு ஆனா இந்த கப்பலுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு கூடவே அதுதான் என் ஒட்டுமொத்த கிராமத்தையுமே அடிமைப்படுத்தி வச்சிருந்து கார்பேதியா நாட்டுல ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு அதுக்கு மேல வெளி உலக மக்களுக்கு தெரியாத

பசியை போக்குறதுக்காக மட்டும்தான் என்னையும் அவன் சரக்கு பெட்டிக்குள்ள அடைச்சு இங்க வரைக்கும் தூக்கிட்டு வந்தான் ஆரம்பத்துல இவ சொன்ன எதையுமே நம்பாம இருந்த ஹீரோ சரி நீ இவ்வளவு நேரமா அவன் அவன் சொல்றியே அவன் மனுஷனா கிடையாது அப்படின்னா மிருகமா அப்படி மட்டும் நினைக்காத அவன் பாக்குறதுக்கு மிருக உருவத்துல இருந்தாலும் நம்மள விட ரொம்ப ரொம்ப புத்திசாலி பகல் நேரத்துல எப்பவுமே யாருக்கும் ஆபத்து வராது ஆனா இரவன் வந்துட்டா அவன் பசிக்காக மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிப்பான் கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காவலுக்காக தாடிக்காரனும் ஜோவோ நிப்பாங்க வெளியில வேற பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்ப திடீர்னு பேஸ்மெண்ட்டுக்கு மேல பழக போட்டு மூடி வச்சிருப்பான்

மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பாய்மரத்தை சரி பண்ணி கப்பல நேரா ஓட்டிட்டு இருக்கானுங்க அப்பதான் டவுட் ஆமா இவ்வளவு நேரமா இங்க இருந்த தாடிக்காரனையும் குறுந்தாடியவும் காணும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான் நின்னுகிட்டு இருக்க குட்டி பையன் மேல கொஞ்சம் கொஞ்சமா ரத்த துளிகள் வந்து படுது என்னடா அண்ணாந்து பார்க்கும் போது குறுந்தாடிக்காரன் பாய்மரத்துல ஏறி இருப்பான்ல இப்ப அதே பாய்மரத்துல ரத்த வெள்ளத்தோட தொங்க விடப்பட்டிருக்கான் உடனே அவன காப்பாத்தி உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பாக்கும்போது போது நல்ல வேலையா பயபுள்ள இன்னும் சாகல ஆனா என்ன டிராகலா மாதிரியே இவனும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிட்டு இருக்கான் இவனோட

மிருகம் வேட்டையாடாம இருந்தாலும் கூட மறுபடியும் நைட்டு கண்டிப்பா அது வேட்டைக்காக வெளியில வரும் அந்த ஒரு காரணத்தாலேயே கேப்டன் இப்ப குட்டி பையனை பார்த்து இந்த பாரு வெளியில ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அது என்னங்கிற உண்மையை நாங்க கண்டுபிடிச்சு சரி பண்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இரவு நேரத்துல கதவை மட்டும் திறந்துடாத குட்டி பையனும் சமத்தா சரின்னு சொல்ல கேப்டனும் கதவை லாக் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது கட்டி வச்சிருந்த குறுந்தாடி இருக்க பாத்தீங்களா அவனுக்கும் வெறிபிடிக்க ஆரம்பிக்குது சொல்ல அந்த கயிறுகளுக்கே அத்தை போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான் இது குட்டி பையனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது சோ அந்த ஒரு காரணத்தாலேயே தாத்தாவோட பேச்சையும் மீறி ரூமோட கதவை திறந்துட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டான் சடனா வழியில இந்த குறுந்தாடிக்காரன் வந்துட்டு இருக்கான் யோ அங்கிள் உனக்கு உடம்பு சரியாடுச்சா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எவ்வளவுதான் கேட்டாலுமே பைபிள்ல வாய்வே திறக்க மாட்டேங்கிறான் நேரா குட்டி பையனுக்கு பக்கத்துல வந்து தோல் மேல கைய வச்சு முகத்தை வெளிச்சத்துல காட்டுவான் பாருங்க அவனோட கண்ணு புல்லாவே முழுக்க முழுக்க வெள்ளையா மாறிடுச்சு அவ்வளவுதான் தப்புச்சா போதுன்னு குட்டி பையன் அந்த இடத்த விட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் இருந்தாலும் குறுந்தாடிக்காரன் விரும்பியே தெரியல பின்னாடியே துரத்தி வரும்போது நல்ல சரியா தான் தாத்தாவோட ரூமுக்குள்ள வந்து மறுபடியும் கதவியும் லாக் பண்ணிப்பான் வெளியில இருக்க குறுந்தாடி தான் தலைய வச்சு கதவியே டம்மு டம்னு அடிச்சு உடச்சிட்டு இருக்கான் சடனா என்னாச்சுன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல சத்தம் எதுவுமே வரல என்னடான்னு பார்த்தா நம்ம குட்டி பையன் வெளியில போன அந்த சின்ன கேப் பாத்தீங்களா அப்ப இந்த டிராகுலா அதாவது கதையோட வில்ல இருக்கான் பாத்தீங்களா அவன் இந்த கேப்டன் ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கான் இத குட்டி பையன் பார்த்ததுமே பைபிள்ளுக்கு அல்ல இல்ல உயிருக்கு பயந்து இவன் ஒரு பக்கத்துல ஒதுங்கிட்டான் ஆனா அந்த டிராகுலாவை பாருங்க சுவர்களுக்கு மேல எல்லாம் ஏறி வந்து குட்டி பையனை லபகனு புடிச்சு கழுத்தோட கவி இவ ரத்தையும் உரிய ஆரம்பிக்குது கிடைக்குது வழியால பயங்கரமா கத்துக்கிட்டு கையில ஒரு ஸ்பேனரை வச்சு டம் டம் தட்டுவான் இந்த விஷயத்த கப்பலுக்கு மேல இருக்க மத்தாளுங்க கேட்டுருவாங்க ஐயோ குட்டி ஆபத்துன்னு சொல்லி வேக வேகமா கீழே இறங்கி வந்து பார்க்கும் கதவுக்கு பக்கத்துல இந்த குருந்தாடிக்காரன் செஞ்சு வச்ச இருக்கான் யோ குருந்தாடி உனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா இங்க நீ பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோ பக்கத்துல வரும்போது அந்த குருந்தாடிக்காரன் வெறி மாதிரி ஹீரோவையே கடிக்க பாப்பான் நல்ல வேலையா பின்னாடி வந்த ஜானோ சமையல் குருந்தாடிய கொத்தா பிடிச்சு வெளியில கட்டையில கட்டி போட்டுருவானுங்க அதுக்கப்புறமா நேரா உள்ள வந்து குட்டி பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது

மேல பட்ட அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பே தீப்பிடிச்சு எரிஞ்சு பயபுள்ள சம்பவ இடத்திலேயே கண்ணுக்கு நேரம் இத பாத்து ஒரு பக்கத்துல பயம் இருந்தாலும் கூட அந்த டிராகுலா யாரையாவது கடிச்சு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சூரிய வெளிச்சத்துல நிக்கும்போது கண்டிப்பா அழிஞ்சு போடுவாங்கிற உண்மையா தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல சமயக்கார உள்ள போந்து நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னலப்பா இந்த ஒட்டுமொத்த கப்பலையும் தீ வச்சு எரிங்கன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாரையும் கொல்றதுக்கு நரகத்தோட கதவு திறந்தாச்சு அடைச்சி வாய முடித்தோலன்னு சொல்லி மொத்த பேரும் கத்தி விட்டானுங்க பாவம் சமையல்காரன் பதில் எதுவுமே பேச முடியாம அமைதியா ரூமுக்கு போயிட்டான் மறுபடியும் அடுத்த நாள் லேட் ஆகுது நம்ம ஹீரோ யாருகிட்டையும் சொல்லாம கையில ஒரு சின்ன கத்தியை தூக்கிட்டு பேஸ்மெண்ட்ல இருக்க பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக போவான் சடனா வழியில நம்ம ஹீரோயின் வந்துருவா என்ன கேப்டன் கிட்ட சொல்லாம நீ அந்த பெட்டியை திறக்க போறல எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கையில துப்பாக்கியோட நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இதே டைம்ல சமையல் கரை இருக்கான் பாத்தீங்களா அவன் வெளியில காவலுக்கு இருந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு எமர்ஜென்சி லைஃப் போட்டு இருக்கல அதை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி தப்பிச்சு போயிட்டு இருக்கான் கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல

தெரியாம இந்த பெட்டிக்குள்ள தான் அடிக்கடி ஒளிஞ்சிட்டு இருக்கு உடனே இந்த விஷயத்தை மத்தாலுங்க கிட்ட சொல்லலாம்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க இதே டைம்ல படகு மூலமா தப்பிக்க பார்த்த சமையல்காரன் இருக்கான்ல அவனுக்கு திடீர்னு சுத்தி முத்தி வித்தியாசமான மிருகம் கூடிய சத்தம் கேக்குது என்ன இது கப்பலுக்குள்ளதான் டிராகுலா இருக்கு அதை விட்டு நம்மளும் படகு மூலமா தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஆனா இருந்தோம் எப்படி அந்த மிருகம் கத்தக்கூடிய சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது இந்த மாதிரி நிறைய குழம்பு போயிருக்க நேரம் பார்த்து திடீர்னு அந்த டிராகுலா இருக்கு பாத்தீங்களா அது ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு நேரா இந்த குட்டி படகுலயே வந்து தாவி குதிக்கும் அவ்வளவுதான் பயபுள்ளுக்கு அல்ல இல்ல சோ இதுல இருந்த ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது டிராகுலாவால நடக்கவும் முடியும் காத்துல பறக்கவும் முடியும் எங்கதான் அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் அப்படின்னா டிராகுலா காத்துல பறந்தே லண்டன் வரைக்கும் போயிருக்கலாமே ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை பாக்குறதுக்கு மனுஷ உருவத்தில் இருக்கதால டிராகுலாவால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் பறக்க முடியும் அதுக்கு மேல இதால முடியாது இந்த இடத்துல கட் பண்ணா கப்பல்ல இருக்க நம்மளுங்களுக்கு சமையல்காரன் குட்டி படகு மூலமா தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயம் தெரியுது அப்பதான் கவனிக்கிறாங்க தப்பிக்க பயன்படுத்தின அதே குட்டி படகு ரத்த கரைகளோட மறுபடியும் இவங்க கப்பல்லையே வந்து டம்முன்னு இடிக்கும் ஏற்கனவே கப்பல்ல நிறைய பேர் இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்து நம்ம பயத்துல இருப்பானுங்க ஆனா இப்போ படகுல போனவன் எப்படி இறந்து போயிருப்பான் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற விஷயம் புரியாம குழப்பத்துல இருக்கானுங்க இதுக்கடையில கடையில குட்டி பையன் இருக்கான்ல அவனுக்கு என்னதான் ரத்தத்தை மாத்தி பார்த்தாலும் கூட அவனும் குணமாக்குற மாதிரி தெரியல சொல்ல சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போயிட்டான் கேப்டனுக்கு தனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தமும் போயிடுச்சேன்னு சொல்லி மன வேதனை குட்டி பையனை கடலுக்குள்ள தூக்கி போடலாமே பார்க்கும் போது சடனா கேப்டன் உள்ள போந்து இல்ல வேணாம் அவன் இன்னும் சாகல நினைக்கிறேன் பதிலுக்கு ஜானும் என்ன விளையாடுறீங்களா அவன் இறந்து போயிட்டான் இதே துடிப்பு துளி கூட இல்ல நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் ஆனா கேப்டனை பாருங்க

போட்டு தேவையான ஆயுதங்களை ரெடியா வச்சிருக்கானுங்க நம்ம தனியா இருக்கும் போது மட்டும்தான் அந்த மிருகம் நம்மள தாக்குது சோ இதையே தனக்கு சாதகமாக்கிட்டு ஹீரோயினா அந்த மிருகத்துக்கு ஒரு பொறியா வைப்போம் பொறுமையா டிராகுலா வெளியில வர வரைக்கும் காத்திருப்போம் சரியான நேரம் பார்த்து டவருக்கு மேல இருந்து துப்பாக்கி வச்சு சரமரியா சுட்டு அந்த டிராகுலாவோட கதைய மொத்தமா முடிச்சிடலாம் உடனே இந்த பிளான கேப்டன் கிட்ட சொல்ல ஆரம்பத்துல என்னதான் கோவப்பட்டாலும் கூட நிலைமைய புரிஞ்சுகிட்டு நான் மட்டும் இந்த கப்பலுக்குள்ளேயே இருக்கேன் நீங்க மட்டும் தப்பிச்சு போடுங்க ஏன் நீங்களும் இங்க கூட வரலாமே அட ஏண்டா நீ வேற நான் ஆசை ஆசையா வளர்த்தா பேர அவனையும் கண்டுக்கு முன்னாடி இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில போய் சந்தோஷமா வாழ்ந்து என்ன பண்ண போறேன் போங்க போங்க நான் இதே ரூம்ல இருக்கேன் முதல்ல கப்பலையும் இதுக்குள்ள இருக்க டிராகுலாவையும் அழிக்கிறதுக்கான வேலையை பாருங்க ஹீரோவும் அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டான் நேரமும் போக இருட்ட ஆரம்பிக்குது அப்ப நம்ம ஜானும் மைக்கலும் அங்க இருக்க டவர் மேல ஏறி கையில துப்பாக்கியோட ரெடியா நிப்பானுங்க ஹீரோயின் கப்பலை ஓட்டுறதுக்கான இடத்துல இருப்பா அவளுக்கு பின்னாடி எதுக்கும் பாதுகாப்புக்காக நம்ம ஹீரோ கையில துப்பாக்கியோட உட்கார்ந்துட்டு இருப்பான் நேரம் போக போக டிராகுலா வெளியில வருவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா அந்த இடமே வெள்ளை புகையால சூழப்படுது டவருக்கு மேல இருக்க ஜானாலையும் மைக்கலாலையும் எதையும் பார்க்க முடியாது முடியல அப்பதான் கீழ இருக்கக்கூடிய ஹீரோயினும் அந்த டிராகுலா இங்க வந்துட்டான் அதை என்னால பீல் பண்ண முடியுதுங்கிறா அடுத்த நிமிஷமே டவருக்கு மேல இருக்க ரெண்டு பேருக்கும் ஏதோ வித்தியாசமான பறவை பறந்து போற மாதிரி இருக்கு அது மட்டும் கிடையாது ஒரு கட்டத்துல கைத்த போட்டு ஜானையே கீழே தள்ளி விட பாக்குது கூட இருக்க மைக்கிள் ஜான காப்பாத்தலாமே எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் அப்ப தெரியாதனமா இவன் கீழவில வானத்துல பறந்துட்டு இருந்த டிராகுலா கூர்மையான நிகங்களை பயன்படுத்தி ரொம்ப கொடூரமா அந்த பைபிளிய கொண்டுச்சு ஜானுக்கு இத பார்த்து அல்ல இல்ல இதுக்கு மேலயும் இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லி வேக வேகமா கயிற பிடிச்சு கீழ இறங்கலாம் பாப்பான் பதிலுக்கு வில்ல சுமா இருப்பானா ஓடிப்படுதுல ஜானுக்கு ஒரு அடிய போட அங்க இருக்க பேஸ்மெண்டோட மேல் பகுதி எல்லாம் உடச்சுக்கிட்டு தொப்புனு கீழ வந்து விழுந்துருவான் இதை பார்த்து பயந்து போன ஹீரோவும் யோ ஜான் பாதுகாப்பாரு நான் உன காப்பாத்த கீழ வரேன் சொல்லிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கான் இதே டைம்ல ஜானுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும் கீழ விழுந்த வேகத்துக்கு ஒரு சைடு காலை உடைஞ்சு போயிடுச்சு தட்டு தடுமாறி அங்க இருக்க கோடாரி ஒண்ண தூக்கிட்டு டிராகுலா கப்பலை விட்டு எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கோடாரியை வச்சு அந்த கப்பலுக்கே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த டிராகுலா அதையெல்லாம் பெருசாவே கண்டுக்கல கொஞ்சம் கொஞ்சமா ஜானுக்கு பக்கத்துல வந்து அவனோட கழுத்தையும் கொத்தா கடிச்சு ரொம்ப கொடூரம் கொடூரமா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜான காப்பாத்தல மேன்னு கீழே இறங்கி வந்த ஹீரோவுக்கு அவன் இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்து மனசே கேக்கல சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா வெளியில கப்பல் வேற கட்டுப்பாடு இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கு நல்ல வேலையா அப்ப அங்க வந்த கேப்டன் கப்பலோட ஸ்டேரிங்க நேரா போற மாதிரி செட் பண்ணி விட்டாரு ஆனா அந்த டிராகுலா கேப்டனையும் விடல ரொம்ப கொடூரமா இவரையும் கடிச்சு கொண்டுருச்சு பேஸ்மெண்ட விட்டு வெளியில வந்த ஹீரோவுக்கு இத பார்த்ததுமே பேச்சு மூச்சு இல்ல உடனே கையில கோடாரிய தூக்கிட்டு டே அரக்க பயல நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா உன்ன பார்த்து நாங்க எல்லாருமே பயப்படணும் நினைக்கிறியா நீ ஒரு கோல உன்ன

வில்ல ஹீரோவா அதே இடத்துல விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கழுத்தோட சேர்த்து ஒரு கடி உடனே நம்மால் சும்மா இருப்பானா அங்க கிடக்கிற கோடாரி எடுத்து முதுகுலயே ஒரு வெட்டு டிராகுலாவும் கடுப்பாகி ஹீரோவோட கழுத்தையே நெரிச்சிட்டு இருக்கு ஆனா அப்ப கூட நம்மால உன்ன பார்த்து எனக்கு பயம் கிடையாது சாகரப்ப கூட தைரியமா தான் சாக போறேன்னு சொல்லுவான் இதே டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா அவசர அவசரமா கத்தி எடுத்து அங்க இருக்க பாய் மரத்தோட கைத்த புடிச்சு கட் பண்ணி விட்டா பயங்கரமான சூறாவளி காத்து வேற அடிக்குது உடனே அங்க இருக்கக்கூடிய வில்லனை பார்த்து இன்னைக்கே உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு கெட்ட கெட்ட வாரத்துல திட்டிட்டு ஹீரோவையும் காப்பாத்திட்டு கப்பலை விட்டு ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள குதிச்சுட்டானுங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அடிச்ச மிகப்பெரிய காத்தால கப்பலோட நடுப்பகுதியில இருந்த கட்டையே உடைஞ்சு நேரா அந்த டிராகுலா மலையை டம்முன்னு அடிக்கும் இது ஒரு பக்கத்துல வழியால கத்திரிக்கிட்டு இருக்கு கூடவே ஏற்பட்ட மிகப்பெரிய சூறாவளி காத்தால கப்பல் நேரா பக்கத்துல இருக்க லண்டனோட கடற்கரையிலேயே டம்முன்னு அடிக்கும் சரியா அப்ப வச்சு அந்த வில்ல இறந்து போயிட்டானு கேட்டா கண்டிப்பா கிடையாது பயபுல்ல அப்பவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான் இப்ப நடந்த எல்லாத்தையுமே கேப்டன் புக்ல எழுதி வச்ச விஷயங்களை பார்த்து லண்டன்ல இருக்க போலீஸ்காரங்க டிராகுலான்னு ஒண்ணு இருக்கு அது மனிதர்களோட ரத்தங்களை குடிச்சு உயிர் வாழக்கூடியதுன்னு நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல வில்லன் தப்பிச்சு போன மாதிரியே நம்ம கதையோட ஹீரோவோ ஹீரோயினும் ஒரு சின்ன மரக்கட்டையை புடிச்சு எப்படியோ அந்த சூறாவளி காத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்பாடா ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடுச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது லாஸ்டா சண்டை போடும் அந்த வில்லன் ஹீரோயின் கழுத்த கிடைச்சிருப்பான்ல சோ இப்ப அது மூலமா ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா டிராகலாவா மாறிட்டு இருக்கா இதை புரிஞ்சுகிட்ட ஹீரோவும் கவலைப்படாத உன்ன நான் காப்பாத்துறேன் பதிலுக்கு அவளும் இல்ல பரவாயில்ல நான் ஏற்கனவே டிராகலாவால நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் கூடவே நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக உடம்புல இருந்த நிறைய ரத்தத்தை பயன்படுத்திட்டீங்க இதுக்கு மேல எதையும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல நீங்களாச்சும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு போன மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு சூரியன் உதிக்க கூடிய அந்த தசையை நோக்கி போயிட்டு இருக்கா பிரகாசமான வெளிச்சம் இவ மேல பட்ட அடுத்த நிமிஷமே உடம்பு தீப்பிடிச்சு அதே இடத்துல இறந்து போயிட்டா கண்ணுக்கு நேரா இதெல்லாம் பார்த்து ஹீரோவால தாங்க முடியல ஏன்னா இவ ஹீரோயின பார்த்த நிமிஷத்துல இருந்தே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன காதலோட தான் இருந்திருப்பான் கட் பண்ண அடுத்த சில பல வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ லண்டன் நகரத்திலேயே செட்டில் ஆயிட்டான் ஆனா இருந்தாலும் கூட நிம்மதியான வாழ்க்கை இல்ல ஏன்னா இவ்வளவு நாளா கப்பலை விட்டு தப்பிச்சு வந்த அந்த டிராகுலா இருக்கு பாத்தீங்களா அதை தேடி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தான் கையாலேயே கொல்லணுங்கிற வெளியில இருக்கான் அப்ப ஒரு நாள் நைட்டு வழக்கம் போல பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிற நேரம் பாத்து அடையாளம் தெரியாத ஒருத்த உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு தலையில ஒரு தொப்பியோட அங்க இருந்து நடந்து போற மாதிரி கவனிக்கிறான் சந்தேகத்துல ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாக்குறப்பதான் தெரியுது அது ஹீரோ தேடி வந்த டிராகுலா இப்ப அந்த வில்லனும் ஹீரோவ பாக்குற மாதிரி காட்டுறாங்க சோ அப்படின்னா ஹீரோ முதல்ல வில்லனை சாகடிக்கிறானா அப்படி இல்லன்னா வில்லன் ஹீரோவை சாகடிக்கிறானா இந்த மாதிரி ஒரு சில கேள்வியோடய இந்த இடத்துல அப்படியே சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான தர்ற ரம்மாண படத்தோட வருங்க பா பாய்